அன்பார்ந்த நண்பர்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய மருத்துவ தலைப்பு சுகர், நீரழிவு. கேட்ட அதிர்வுல உலகத்திலேயே அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நோய்களில் சர்க்கரை நோய் ஒன்று. இப்போ நம்ம உலகத்திலே ஃபஸ்ட்டு சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்ட நாடில் வி ஸ்டாண்ட் ஃபஸ்ட். நம்ம ஒலிம்பிக்கில் போய் தங்கம் வாங்குறோமோ இல்லையோ, இதில் நம்பர் ஒன்றா வந்தாச்சு. இப்போ நீரழிவு நோய் மருந்து மாத்திரைகள் என்னென்னமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இட் கேனாட் பி க்யூர்டு, பட் இட் கேன் பி கண்ட்ரோல்டு. இதை முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது, ஆனால் அடக்கி வைக்கலாம் பாங்க. ஒரு நோயை வந்து குணப்படுத்தினா தானங்க அதுக்கு பேர் சிகிச்சைன்னு பேர். அப்படியே இருக்கும். இப்போ காய்ச்சல்னு போகிறோம், காய்ச்சல் குணப்படுத்த முடியாது. வருஷக்கணக்கில் காய்ச்சல் இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா, அல்லது ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்களா? இப்போ இந்த சுகருக்கு அருமையான ஒரு நாட்டுக்காய் எதுன்னா பீர்க்கங்காய். பீர்க்கங்காய்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளத்துக்கெல்லாம் வருது பீர்க்கங்காய். முந்தி கொடியில் தாய்க்கும் கொடிக்காயே, கொஞ்சம் தடியாகவும் கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும். இப்போ இவ்வளோ நீளத்துக்கு கூட பீர்க்கங்காய் வருது. எல்லாம் காலத்தின் கோலம். பீர்க்கங்காயில் பார்த்தீங்கன்னா மேலே பச்சையாக இருக்கும், வரி வரியாக இருக்கும், இலையில் ரெண்டு இதுக்கு இலையில் கேப் இருக்கும், முரடாக இருக்கும். கையிட்ட இழுத்து பார்த்தீங்கன்னா தோல் முரடாக இருக்கும். பீர்க்கங்காய் அப்படி நறுக்குனிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சதப்பத்து லேயர் இருக்கும், அதுக்குள்ளே விதையும் இருக்கும். பீர்க்கங்காய் ஒரு அற்புதமான உணவு. பீர்க்கங்காயில் அந்த சதப்பத்தை மட்டும் எடுத்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு, வத்தல் போட்டு, ரெண்டு வெங்காயம் போட்டு, எண்ணெய் விட்டு தாளித்தாங்கன்னா அப்படியே ஈரலை வதக்கின மாதிரி இருக்குங்க. இது அப்படியே சூடாக இட்லிக்கு தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டு சாப்பிட்டா இட்லி உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஈரலை வறுத்தாங்கன்னா அதே பக்குவம், ஈரலுக்கு பதிலாக இந்த பீர்க்கங்காய் சதப்பட்டு. இப்போ நம்ம மருந்தாக எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறது, பச்சைத்தான் சாப்பிட்றோம். அப்போ பீர்க்கங்காயை எடுத்து தோலோடு சேர்த்து நறுக்கி, பொடி பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு டம்ளர் தண்ணீர் விட்டு அடித்து பில்ட்ரு பண்ணி குடிச்சிடும். குடிச்சிக்கிட்டே இருக்கணும். வெறும் வயிற்றில் சுகர் டக் 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 டக்குன்னு வரும். பத்து நாள் ஒரு ரீடிங், அடுத்த பத்து நாள் ரீடிங், அடுத்த ஒரு பத்து நாள் நார்மல். அற்புதமாக கேட்கக்கூடிய நீரழிவுக்கு ஒரு மருந்து, நம் அன்றாடம் நம் வீட்டில் கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நாட்டுக்காய் பீர்க்கங்காய். எனது நம்பர் 999-4577-5000. மருத்துவம் சோதிடம் எனது தொழில். தொழில் சார்ந்த ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.